தாங்க இல்லையா, அங்க பிரச்சனை துவங்குது. ஜெர்மனியில சாப்பிடக்கூடிய பர்கருக்கு நடுவுல தடக்கக்கூடிய மயோனைஸ நம்ம ஊர்ல கொண்டு போய் டி நகர்லயும் அண்ணா நகர்லயும் வச்சு பிரெட்டுக்கு நடுவுல மயோனைஸ தடவுறோம் இல்லையா, அங்க பிரச்சனை துவங்குது. நல்லா புரிந்து கொள்வோம். இங்க இருக்க கூட்டத்துல உங்களை எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு எள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு தெரியும்? கொஞ்சம் கம்மி தான். அன்றைக்கு நான் இல்லையாவது பரவாயில்ல, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசுறதுக்கு போகிறேன், எல்லாரும் குழந்தைகள் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்னா ரெண்டு பேர் ரெண்டு கையெல்லாம் தூக்குறான். இதே கேள்வி எள்ளு துவையல்னா ஒரு நாலே நாலு பேர் பாதி கையை இப்படி தூக்கிட்டு இருக்கிறான், தெரியாது. மயோனைஸ் தெரியும்னு எத்தனை பேர் கை தூக்குறீங்க? அதை எப்படி செய்வார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மயோனைஸ் தெரியுங்கிறது ஒரு நாலு பேருக்கு. எப்படி செய்வார்கள் என்றால், மயோனைஸ்க்கு வந்து நல்ல தண்ணியில் கொஞ்சம் முட்டையை உடச்சி போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடைஞ்சால் அதுதான் எளிய மயோனைஸ். முட்டை, தண்ணீர், எண்ணெய், இந்த மூணையும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வீட்டில் போயிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரே ஒரு முட்டையை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அவன் ஆலிவ் ஆயில் ஊற்றுறான், நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு தயிர் மத்தை வச்சு கடைஞ்சி வச்சிங்கன்னா அதை எத்தனை நாளைக்கு வச்சுருக்க முடியும்? இன்னைக்கு ராத்திரி செஞ்சீங்கன்னா அதிகபட்சம் நாளைக்கு காலையில் வரைக்கும் நாராமல் இருக்கும். ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா அது மேலே பூஞ்சப்படியும், ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. ஒரு வருடமாக இந்த மயோனைஸை தயார் செய்து அதனுடைய பாட்டிலில் ஒன் இயர்க்கு வைத்திருக்கிறார்கள் அத்தனை ரொட்டி கடைகள்லையும். வைரஸினுடைய அளவு என்ன, இந்த கோவிட் வைரஸினுடைய சைஸ் என்ன, ஒட்டுமொத்த உலகினுடைய ஒரு 25 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்கன்னு நேரடியாக கணக்கு சொல்கிறாங்க. அதை தாண்டி எத்தனையோ கோடி கணக்கில் இறந்து போயிருக்கலாம். அவ்வளோ பேரை மரணிக்க வைத்த மொத்த வைரஸ்களினுடைய எண்ணிக்கை ஒரு கைப்பிடிக்கு அளவு கூட இருக்காது, அவ்வளோதான் அளவு. அது ஒட்டுமொத்த மக்களை காலி பண்ணிருச்சு. ஆனால் நாம் வந்து ஒரு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கோவிட் கற்றுக் கொடுத்த பாடத்தை புரியாமல் போய்கொண்டிருக்கிறோம். கோவிட் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், உடல் நலம், என்னுடைய உடம்பு நலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய நுரையீரல் நல்லா சுவாசிக்கணும், என்னுடைய இதயம் சரியாக துடிக்கணும், என்னுடைய சிறுநீரம் கழிவுகள்லாம் சரியாக இருந்தால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சாங்க. ஃபிசிக்கல் ஹெல்த்து தான் உடலுக்கு உடல் நலத்தினுடைய அழகாக பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை இல்லை, நீ சிக்ஸ் பேக் வச்சுருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கலாம், உன்னுடைய இதயம் நல்லா இருக்கலாம், எது நல்லா இருந்தாலும் உன் மனம் நலமாக இல்லை என்றால், உன்னுடைய உள்ளம் நலமாக இல்லை என்றால் நீ உடல் நலமாக இல்லை. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு 1970களில் தான் உலக சுகாதார நிறுவனம் ஆலம் ஆட்டார் ரெசல்யூஷனில் தான் ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரெண்டும் முக்கியம் என்று சொல்லிச்சு. ஆனால் நம் தமிழ் சமூகம் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே மறுப்பது நோய் மருந்தனச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை மருந்தனலாமேனு திருமந்திரத்தில் பாடிச்சு. இதே பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்ங்கிற விஷயத்தை உடல் நோய் உள நோய் என்று மிக தெளிவாக நம் தமிழ் சமூகம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்கு. 1970களில் தான் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த கோவிட் நாளில், கோவிட் காலத்துக்கு அப்புறம், கோவிட் வந்து போனதுக்கு அப்புறம், இப்போ அதனுடைய உடல் நலம் குறித்த புரிதல் இன்னொரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. அது என்னன்னா, என் உடம்பு நல்லா இருந்து என்னுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்குது, என்னுடைய இதயம் நலமாக இருக்குது, நுரையீரல் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, என்னுடைய உள்ளம் நலமாக இருக்குது, என்னுடைய மனம் அழுத்தம் இல்லாமல் விகாரம் இல்லாமல் நலமாக இருக்குது, அது மட்டும் பத்தாது. நான் இங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய மேடைக்கு கீழே, மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்க வேண்டும். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் அதனுடைய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூக்களில் சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும், அந்த தேனை அருந்து வரக்கூடிய தேஞ்சிட்டோ பறவைகளோ அவை நலமாக இருக்கணும், இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இன்னும் எண்ணப்படாத எத்தனையோ உயிரினங்கள் இவையெல்லாம் நலமாக இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நண்பர்களே, நீங்களும் நானும் இனிமேல் நலமாக இருக்க முடியும் என்பதை ஒன் ஹெல்த் என்று சொல்லிவிட்டார்கள். ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒற்றை நலம் அப்படின்னு, இனி என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ பீரங்கி பண்ணு, இல்லைன்னா இந்த பனியன் சட்டி பண்ணிக்கோ, இல்லைன்னா என்ன வேணாலும் செய், ஆனால் எதை செய்யும் போதும் இந்த மண்புழு நலம் இல்லாமல் போயிடக்கூடாது.
இந்த மேலே இருக்கக்கூடிய பறவை நலமில்லாமல் போய்விடக்கூடாது. எல்லா உயிர்களும் நலமாக இருந்தால் மட்டும்தான் நாம் நலமாக இருக்க முடியும். இந்த ஒற்றை புரிதலில் தான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் என்கிற புரிதல் வந்து வந்திருக்கு. நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும், நம் வளர்ச்சி குறித்து, நம் படிப்பு குறித்து, நம் வாழ்வியலின் உயரம் குறித்து எதை நோக்கி நகரும் போதும் ஒட்டுமொத்த உலகமும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை நம்மை விட்டு போகக்கூடாது என்பதுதான் அந்த ஒன் ஹெல்த், ஒற்றை நலம் என்பதனுடைய அடிநாதம். சரி, இந்த ஒற்றை நலத்தை நோக்கி நகர்வதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைய விஷயங்களில் அக்கறை கொள்ள வேண்டும். முதல் அக்கறையாக உணவை எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளினுடைய தலைப்பே இனி உங்களுக்கான உணவு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய உணவு எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு விஷயம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் பொதுவான உணவு என்று ஒன்று கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள, வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க சார், தினமும் காலையில் இந்த குழம்பு வச்சு, இந்த காய் வச்சு, இந்த இலையை போட்டு இதை வச்சு சாப்பிட்டா 100 வருஷம் இருக்கலாமேனு சொன்னால் அது போய். தயவு செய்து ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் நம்முடைய உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய நோய் நிலைமை, நம்முடைய மரபு, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய வாழ்க்கை சூழல், நம்முடைய வேலையினுடைய திறன், இதை பொறுத்து தான் நம் உணவு நலமாக இருக்கும். அதை பொறுத்து தான் உணவு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதனால் எல்லோருக்குமான உணவு என்று ஒன்று கிடையாது, பொதுமைப்படுத்த முடியாது. வி கனாட் குளோபலைஸ் ஃபுட். இங்கே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் துவங்குற இடமே ஒரே உணவு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொண்டு வர்றது தான் நமக்கு சிக்கலே. இத்தாலியில் சாப்பிடக்கூடிய பீஸாவை இங்கே கொண்டு வந்து விற்றாங்க இல்லையா, அங்கே பிரச்சனை துவங்குது. பீஜிங்கில் சாப்பிடக்கூடிய நூடுல்ஸை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அங்கே பிரச்சனை துவங்குது. ஜெர்மனியில் சாப்பிடக்கூடிய பர்கருக்கு நடுவில் தடக்கக்கூடிய மயோனைஸை நம்ம ஊரில் கொண்டு போய் டி நகர்லையும் அண்ணா நகர்லையும் வச்சு பிரெட்டுக்கு நடுவில் மயோனைஸை தடவுறோம் இல்லையா, அங்கே பிரச்சனை துவங்குது. நல்லா புரிந்து கொள்வோம். இங்கே இருக்க கூட்டத்தில் உங்களில் எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு எள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு தெரியும்? கொஞ்சம் கம்மி தான். அன்றைக்கு நான் இல்லையாவது பரவாயில்ல, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசுறதுக்கு போகிறேன், எல்லாரும் குழந்தைகள், கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும், எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்னா ரெண்டு பேர் ரெண்டு கையெல்லாம் தூக்குறான். இதே கேள்வி எள்ளு துவையல்னா ஒரு நாலே நாலு பேர் பாதி கையை இப்படி தூக்கிட்டு இருக்கிறான், தெரியாது. மயோனைஸ் தெரியும்னு எத்தனை பேர் கை தூக்குறீங்க? அதை எப்படி செய்வார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மயோனைஸ் தெரியுங்கிறது ஒரு நாலு பேருக்கு. எப்படி செய்வார்கள் என்றால், மயோனைஸ்க்கு வந்து நல்ல தண்ணியில் கொஞ்சம் முட்டையை உடச்சி போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடைஞ்சால் அதுதான் எளிய மயோனைஸ். முட்டை, தண்ணீர், எண்ணெய், இந்த மூணையும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வீட்டில் போயிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரே ஒரு முட்டையை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அவன் ஆலிவ் ஆயில் ஊற்றுறான், நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க, ஊற்றி ஒரு தயிர் மத்தை வச்சு கடைஞ்சி வச்சிங்கன்னா அதை எத்தனை நாளைக்கு வச்சுருக்க முடியும்? இன்னைக்கு ராத்திரி செஞ்சீங்கன்னா அதிகபட்சம் நாளைக்கு காலையில் வரைக்கும் நாராமல் இருக்கும். ஒரு 4 நாள் ஆச்சுன்னா அது மேலே பூஞ்ச பொடியும், ஒரு 10 நாள் ஆச்சுன்னா அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. 1 வருடமாக இந்த மயோனைஸை தயார் செய்து அதனுடைய பாட்டிலில் 1 இயருக்கு வைத்திருக்கிறார்கள் அத்தனை ரொட்டி கடைகள்லையும். நீங்கள் எங்கே போய் பர்கர் வாங்கினாலும் பீஸா வாங்கினாலும் அவன் தடவி கொடுக்குற மயோனைஸ் அங்கே வச்சு கடையிறது கிடையாது, அவனுக்கு பாட்டிலில் வருது, அந்த பாட்டிலில் இருக்கிறத எடுத்து தான் தடவி தடவி கொடுக்குறான். அப்போ ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய உணவை 1 வருஷம் கெட்டு போகாமல் வைத்திருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் அதில் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவும் எவ்வளவு கெமிக்கலும் போட்டு அதில் வச்சுறான். அதை போய் அங்கிள் எனக்கு இன்னொரு ஃப்ளேர் தடவி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் தடவி கொடுங்கன்னு பெரிய கூட்டமே நின்று கொண்டிருக்கிறது. யோசித்து யோசித்து சாப்பிட வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே. நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவும், நமக்கு முன்னால் பரிமாறப்படக்கூடிய ஒரு ஒரு வேளை உணவும், நமக்கு முன்னால் ஊடகங்களில் பெரிய பெரிய ஊடக பிரபலங்கள் சொல்லக்கூடிய இந்த உணவு நல்லது அந்த உணவு நல்லது என்று சொன்னால் அதையும் யோசித்து யோசித்து பார்த்து, இது எனக்கான உணவா, எனக்கு நன்மை இன்றைக்கு பயக்குமா, எனக்கு இந்த உணவு என்றைக்குமே நலம் பயக்குமா, அதை தாண்டி எனக்காக தயாரிக்கப்பட்ட இந்த உணவினால் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவுக்கு அது கெடுதல் கொடுக்குமா, வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு பறவைகளோ பூச்சிகளோ அதற்கு இது கெடுதல் கொடுக்குமா என்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் இனிமேல் அது நமக்கும் நலமாக இருக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் நலமாக இருக்கும். அப்படி எப்படி சாப்பிடுது, என்ன சாப்பிடலாம்? தேநீர்லேருந்து ஆரம்பிப்போம். காலையில் நம்ம வந்து ஒரு பானம் குடிக்கணும். காலையில் சாப்பிடக்கூடிய பானம்ங்கிறது பல ஒரு 200 வருஷமாக தேநீர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தேநீர் சாப்பிடல,
ஆனா அந்த தேநீர் ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பானம் தான். உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சது? இதே ஆங்கிலேயர்கள் சீனாவுக்கு போனாங்க. அயற்சியோட உடல் அயற்சியில இருக்கும்போது அங்க சீனர்கள் அவர்களுக்கு பரிமாறிய விருந்து தான் தேநீர். அதை குடிச்சு பார்த்தவனுக்கு இது ஒரு காய்ச்சல் மருந்து மாதிரி இல்லையே, தினமும் குடிக்கலாமான்னு கேட்டப்ப அந்த சீனர்கள் இல்லை இல்லை இது எங்க பழக்கம், நாங்கள் தினமும் அருந்தக்கூடியதுதான் சொன்னாங்க. விளைவு என்னாச்சு? எங்கெல்லாம் இங்கிலீஷ்கார இருந்தானோ அங்க இருக்கக்கூடிய சோழ மண்டல காடுகளை எல்லாம் அறுத்து முழுக்க தேயிலை காடுகளாக உருவாக்குறான். அது நம்மளுடைய பசுமையை கொன்றளித்த ஒரு சம்பவம், அதை பத்தி பிறகு பேசுவோம். ஆனா அதை தாண்டி இந்த தேயிலைன்னு தனியா எடுத்தோம்னா அவை நிச்சயமாக உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான். ஆனா அந்த தேயிலையில் இருந்து தேநீர் தயாரிப்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும், எப்படி தயாரிக்கணும். பல பேர் என்ன சார் டீ போட தெரியாதா எங்களுக்கு, நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம், என்ன புது கதை பேசிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா என்னால் உறுதியா சொல்ல முடியும், இங்க இருக்கிற கூட்டத்துல ஒரு 95% பேருக்கு சரியா டீ போட தெரியாது. சரியான உடல் நலத்துக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு தேநீர் எடுக்கணும் அப்படின்னா நல்ல தர தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சு, நல்லா முட்டை விடுற அளவுக்கு தரதரன் கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சுட்டு ஒரு 2 திக்கு 2 தேயிலையை போட்டு ஒரு 3 நிமிடம் மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கப்புறம் மூடியை எடுத்துட்டு வடிகட்டி எடுத்தால் அதுதான் தேநீர். அப்படி எத்தனை பேர் வீட்டில் தேயிலை போட்டு குடிக்கிறீங்க? பல பேர் பாயாசம் காய்ச்சுற மாதிரி தேயிலை காய்ச்சறான், குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சுற மாதிரி அப்படியே சர்க்கரையை போட்டு பாகு போட்டு. உண்மையிலேயே ஒரு காலத்தில் தேநீர் நமக்கு தெரியாது. அந்த பழைய காலத்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நடக்குன்னா நீங்கள் ஊர் பூரா போஸ்டர் ஒட்டியிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்து போஸ்டர் ஒட்டிருக்கும் போதெல்லாம் நான் அந்த போஸ்டர்களை பார்த்துருக்கிறேன். அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதின புத்தகம், இங்கே கிடைக்கும் கண்டிப்பாக, இது காலச்சோடு பதிப்பாக நினைக்கிறேன். அதில் ஒரு கட்டுரை, முதல் கட்டுரை, இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல கீழே எழுதுவாங்களாம், கண்டிப்பாக லாகிரி வஸ்துக்களான காப்பி தேநீர் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப் கண்டிப்பாக காப்பி தேநீர் வழங்கப்படும் அப்படின்னு போஸ்டரில் ஒட்டி அதை பிரபலப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்த நேரத்தில் எப்படி இந்த தேநீர் வந்து நம்ம ஊரில் இன்னைக்கு தயாரிக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இங்கிலீஷ்காரன் மட்டும்தான் டீ குடிச்சிருக்கான், அவனுக்கு மட்டும்தான் அக்சஸ் இருந்துச்சு, அவனுக்கு மட்டும்தான் தேயிலை தோட்டங்கள்லேருந்து நேரடியாக தேநீர் வந்து இங்கிலீஷ்காரன் வரும். அப்போ அந்த இங்கிலீஷ்காரன் தேநீர் குடிக்கும்போது அவன் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் நிலை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேறு வேறு மாநிலத்தினுடைய முதல் நிலை அதிகாரிகள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவர் டீ குடிச்சிட்டு, இங்கிலீஷ்காரன் டீ குடிச்சிட்டு, சார் நான் டீ குடிக்கிறேன் நீங்களும் குடிங்க அப்படின்னு தேயிலை கொடுக்குறான். இவருக்கு மனசெல்லாம் பக்கு பக்குங்குது, இதை லாகிரி வஸ்துன்னு சொல்கிறாங்களே இதை குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போது மனசில் பளிச்சுன்னு வருது. நம்ம வீட்டில் பால் தானே மிகச்சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அந்த டீயில் பாலை ஊற்றி முதல் டீ பால் டீயாக மாறினது அந்த இங்கிலீஷ்காரன் ஆஃபீஸில் தான். இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பால் சேர்த்து தேநீர் குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான்.